தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி அமைதியாக ஊர்வலம் சென்று கொண்டிருந்தவர்களை கலைச்சு துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொன்றதும் அதனை டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி தான். இதுதான் அதிமுக ஆட்சியின் சாதனம். பொள்ளாச்சியில பெண்கள் பாலியல் முறை செஞ்சு படம் எடுத்து மிரட்டியவர்களை காப்பாற்றியதும் அதிமுக பிரமுகர்கள் அவர்கள் துணிச்சலாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கே வந்து பேட்டி அளித்ததும் அந்த விவகாரத்தை அமுக்கியதும் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. அம்மையார் ஜெயலலிதாவுடைய குடநாடு பங்களாவில் நடந்த கொள்ளைகள், அதை ஒட்டி நடந்த கொலைகள், தற்கொலைகள், மர்ம மரணங்கள் அதிமுக ஆட்சியினுடைய சாதனம். ஊழல் வழக்கில் பழனிசாமி மீது சிபிஐ விசாரணை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் அதை பற்றி செய்தியாளர்கள் டெல்லியில அவர் இருந்தப்ப கேட்டப்ப என்ன சொன்னா தெரியுமா? யார் மீதுதான் ஊழல் புகார் இல்லை என்று பழனிசாமி பேட்டி அளித்தார். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடி சென்று தடை உத்தரவு பெற்றார். அதனால்தான் பழனிசாமி பதவியில் தொடர்ந்தார். இதுதான் அதிமுக ஆட்சியுடைய சாதனைகள். குட்கா விற்பனை, ரெண்டு அமைச்சர்கள், சில காவல்துறை அதிகாரிகள் துணையோடு நடத்தியது தானே? கடந்த கால அதிமுக ஆட்சியில் நடந்ததை மறக்க முடியுமா? அதுதான் சாதனை. இதையெல்லாம் மக்கள் மறக்கல. இதற்கான தக்க பாடத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் வழங்கினார்கள். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலிலும் அந்த கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள். ஏன், அடுத்து நடக்கவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக பாடம் கற்பிப்பார்கள்.